வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டின் நல்ல பல விடயங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்கள் பார்வைக்கு எடுத்து வருகின்ற உங்கள் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தின் கோண்டாவில் பகுதிக்கு. அதிலும் குறிப்பாக இந்த கோண்டாவில் பகுதியிலே இயங்கிக் கொண்டு வருகின்ற யாழ் மாவட்ட புடவை நெசவாளர் சங்கத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த பகுதியினூடாக இந்த தொழிற்சாலை பற்றியும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செயற்பாடுகள் பற்றியதாகவுமே அமையப் போகின்றது. பாருங்கள், நேயர்களை நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். நெசவு தொழிற்சாலையின் வளாகத்திற்குள்ளே வருகை தந்திருக்கின்றோம். தற்பொழுது இயங்குகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய இயந்திர பகுதிக்குள் செல்லப் போகின்றோம். அங்கே சென்று என்னென்ன செயற்பாடுகள் நடைபெறுகின்றன என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். நேயர்களே, வாருங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். பார்வையெடுக்கின்ற விடயம் யாழ்ப்பாண மாவட்டத்துடைய நெசவு தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய இயந்திர பகுதியில். அங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீண்ட காலமாக இந்த இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றமே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தூசு படைந்த நிலையில் பாவனையற்ற வகையில் இந்த இயந்திரங்கள் இங்கே வந்து காணப்படுகின்றன. 1980s ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை பின்னர் இயங்காத நிலையில் இப்பொழுது பல்வேறுபட்ட இயந்திரங்கள் இவ்வாறான நிலையில் காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒரு நெசவு தொழிற்சாலை, ஒரு காலகட்டத்தில் யாழ் வேட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேட்டியை அங்கே உற்பத்தி செய்து விற்பனை செய்த இந்த நெசவு தொழிற்சாலையுடைய தற்போதைய நிலை இதாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. படியப்பட்ட நிலையில் இருந்த பகுதியை பார்த்திருக்கின்றோம். அந்த பகுதியை தாண்டி வருகின்ற வேளையில் இங்கே ஒருவர் வயது முதிர்ந்த நிலையிலும் 36 வருடங்களாக இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமில்லாது மண்டைதீவிலிருந்தே இங்கு வருகை தந்து அவர் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். பார்ப்பதற்கே எங்கள் மனதை கூட இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னும் பல விடயங்கள் இந்த பகுதியிலே இருக்கின்றது, தொடர்ச்சியாக பார்க்கலாம். பொறுத்தவரையில் வடக்கு மாகாண முதலும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையிலேயே நெசவு கைத்தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக நாங்கள் இன்று வருகை தந்திருக்கின்ற இந்த கைத்தொழிற்சாலையானது நீண்ட காலமாக இயங்கி வராமல் தற்பொழுது தன்னுடைய பணிகளை சிறிது சிறிதாக முன்னெடுத்திருக்கின்றது. இந்த கைத்தொழிற்சாலை பற்றிய தெரிந்தும் தெரியாத பல விடயங்களை நாங்கள் இங்கே வந்து உங்களுக்காக தரப்போகின்றோம். அந்த வகையில் இது தொடர்பான விளக்கங்கள் பலவற்றை அளிப்பதற்காக எனக்கருகில் ஒருவர் இருக்கின்றார். அவரிடம் பல்வேறு விடயங்களை நாங்கள் கேட்கலாம். இந்த தொழிற்சாலையானது எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? இந்த தொழிற்சாலையின் ஆரம்பிக்கும் தொடர்பாக உங்களுடைய கருத்தை நீங்கள் கூறுங்கள். வணக்கம். யாழ் மாவட்ட புடவை நெசவாளர் கூட்டுறவு சங்கம், நான் முன்னாள் போது முகாமையாளரும் தற்போது ஆலோசகருமாக நான் இங்கே பணியாற்றி வருகிறேன். இந்த தொழிற்சாலை 1942 ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்பு இது ஆரம்ப கட்டமாக கிராமங்கள் தோறும் உள்ள நெசவு வேலை செய்யும் நெசவாளர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை, அதாவது நூல், அவருக்கு தேவையான நூல் வகைகளை நாங்கள் வாங்கி அவர்களுக்கு வழங்கி வந்திருக்கிறோம். படிப்படியாக அந்த காலகட்டம் போய் நாங்கள் அதன் பின்பு ஒரு சாயாலை இந்த நூலை அவர்களுக்கு வழங்குறது இலகுவான முறையாக நாங்கள் ஒரு சாலை ஆலை ஒன்றை அமைச்சு
அதன் மூலமாக சாயாலு உண்டு அமைச்சு அதன் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு தேவையான நூல் வகைகளை வழங்கி வந்தோம். அதன் பின்பு நாங்கள் ஒரு மின்தறியாலையை அமைக்க வேண்டும் என்று சொல்லி 1972 ஒரு 48 மின்தறி இயந்திரங்களை நாங்கள் சைனாவில் இருந்து கொள்வனவு செய்து நாங்கள் அந்த மின்தறி மூலமாக தேவையான புடவை வகைகளை நாங்கள் உற்பத்தி செய்து வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் மாதம் ஒன்றுக்கு 50,000 ஏர் அளவில் புடவைகளை நாங்கள் செய்து வந்திருக்கிறாங்கள். இந்த புடவைகளை அந்தந்த காலங்களில் கொழும்பில் இருக்கும் வியாபாரிகளுக்கு நாங்கள் இது டெண்டர் மூலமாக நாங்கள் வழங்கி வருகிறோம். நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே பல்வேறுபட்ட உற்பத்திகளை அங்கே வந்து கொடுத்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக உங்களுடைய இந்த கைத்தொழிற்சாலையில் இருந்து நீங்கள் அதாவது அதிகமாக உற்பத்தி செய்த பொருட்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்தை கேட்கலாம். ஓ, நாங்கள் இப்போ ஆரம்ப காலத்தில் கேம்பிரிக் பப்ளின் ஆகிய ரெண்டு பொருட்களையும் நாங்கள் உற்பத்தி செய்தோம். அது கிட்டத்தட்ட இந்த 48 மிஷின்களில் மாதத்தில் 50,000 ஏர் அளவில் செய்து வந்துடுறாங்கள். இந்த அதற்கு பிறகு 1983 வேறையும் ஒரு மேலும் ஒரு 12 மிஷின்களை நாங்கள் கொள்வனவு செய்து அது தொடர்பாக நாங்கள் நல்ல சிறந்த வேட்டி வகைகள் போன்றவற்றை யாழ் வேட்டி என்று சொன்னால் எல்லாருக்கும் அந்த நேரத்தில் அது ஒரு சிறந்த ஒரு வேட்டியாக காணப்பட்டது. அந்த வேட்டியை நாங்கள் உற்பத்தி செய்து யாழ்ப்பாணத்தில் உள்ள மொத்த வியாபாரிகளுக்கு நாங்கள் அதை வழங்கி வந்திருக்கிறோம். அப்படியே தொடர்ந்து உற்பத்தியால் நடந்து கொண்டு வரைக்க 90 அளவில் நாட்டில் ஏற்பட்ட அந்த அசம்பாவிதம் காரணமாக நாங்கள் மின்சாரமின்மை பொருளாதார தடை இது போன்ற காரணங்களால் இந்த உற்பத்தி எல்லாம் ஸ்தம்பிதமடைஞ்சிருக்கு. நிச்சயமாக அதாவது யுத்தம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளும் தொடர்பிலும் அதில் தொழிற்சாலையின் செயற்பாடுகள் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பிலும் ஐயா கூறியிருக்கின்றார். அதேவேளை இந்த தொழிற்சாலையில் எத்தனை பேர் பணியாற்றியிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில்? அந்த காலகட்டத்தில் 60 பணியாளர் வந்து இந்த தொழிற்சாலையில் வேலை செய்தவை. இது மட்டுமன்றி வெளியில் சங்கத்துக்கு வெளியாக நாங்கள் நூலை வழங்கி 126 அரசாங்க நெசவு ஆலைகளை நாங்கள் இயக்கி வந்திருக்கிறோம். அங்கே இயக்கி வந்த பொருட்களை நாங்கள் திரும்ப பெற்று எங்களோட விற்பனை நிலையங்கள் ஒவ்வொரு இடங்கள்லேயும் எங்களோட கிளைகள் இருந்தது. அந்த கிளைகள் எந்தெந்த இடம்னா சாவச்சேரி, யாழ்ப்பாணம், சுன்னாகம், வேலனை, பல சித்தங்கனி போன்ற இடங்களில் எங்களோட கிளைகளை அமைச்சு அதுகளில் தேவையான அவைகளின் புடவைகளை நாங்கள் திரும்ப பெற்று அதை விற்பனை செய்து வந்த நாங்கள் அவைகளுக்கு தேவையான நூலையும் அந்தந்த சென்டரில் இருந்து நாங்கள் வழங்கி வந்திருக்கிறோம். நிச்சயமாக அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவு உற்பத்திகள் அங்கே மேற்கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய பணிகளெல்லாம் எவ்வாறு நடந்ததுன்னு கூறியிருந்தார்கள். இந்த யுத்தகாலம் முடிவிற்கு வந்த பின்னரும் அதற்கு பின்னர் உங்களுடைய இந்த கைத்தொழிற்சாலையின் அபிவிருத்திகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பாக கூறுங்கள். இந்த யுத்த காலத்துக்கு பிறகு மேலும் சில இங்கே வேலை பணியாளர்கள் எல்லாம் யுத்த காலத்து அந்த காலத்திலேயே எல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கு வேலை தேடி சென்று இருந்ததால் பணியாளர்களை நாங்கள் எடுக்கிறதுல சரியான சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போ இருக்கிற பணியாளரை கொண்டு இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 10 இயந்திரங்கள நாங்கள் உற்பத்தி செய்ய வருகிறோம். இந்த உற்பத்தியை பெரும்பாலுமே எங்களை யாழ் போதனா வைத்தியசாலை மேற்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள மொத்த விற்பனை நிலையங்கள் இவர்களுக்கு நாங்கள் இந்த உற்பத்தியை விநியோகித்து வருகிறோம். நிச்சயமாக அதாவது அவர்களுடைய உற்பத்தி தற்பொழுது எந்த நிலையில் இருக்கின்ற என்பது தொடர்பாக ஐயா கூறியிருக்கின்றார். அதேவேளை இன்னொரு கேள்வி ஐயா, அதாவது இப்பொழுது வடக்கு மாகாண சபையெல்லாம் உருவாக்கப்பட்டு எங்களுடைய வடக்கினுடைய அபிவிருத்திகள் தொடர்பில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக எல்லாம் பேசப்படுகின்ற நிலையில் இந்த தொழிற்சாலையினுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது? இதனுடைய அபிவிருத்தி பணிகள் சம்பந்தமாக ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? நாங்கள் எங்களோட குறைபாடுகளை அந்தந்த நேரங்களில் நாங்கள் மாகாண சபைக்கோ வேறு இது தொடர்பான வேறு நிறுவனங்களுக்கோ நாங்கள் கடிதம் மூலமாகவோ அல்லது போய் நேரடியாக சந்தித்து இருக்கிறோம். ஆனால் இந்த விதமான மறுமொழியும் எண்ணம் எங்களுக்கு கிடைக்கவில்லை.
வருங்காலங்களில் சில சமயங்களில் வருங்காலங்களே அவை திட்டங்கள் எல்லாம் சரி வந்தது என்று சொன்னால் இதை மேலும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக, அதாவது அதே போன்று இந்த கைத்தொழிற்சாலையானது மீளவும் ஆரம்பிக்கப்படுகின்ற பட்சத்தில் எத்தனை வேலை வாய்ப்புகள், யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எத்தனை பேருக்கான வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம் என்பது உங்களுடைய? எங்களோட சங்கத்தில் இன்னும் ஒரு 50 பேருக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்கலாம். நல்ல நிலையில் இது இயங்கிச்சது என்று சொன்னால், இதை விட சங்கத்துக்கு வெளியேயும் இந்த பொருட்களை கொள்வனவு செய்து விற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் அமையும் இருந்து இருக்குமாக இருந்தால், அதை விட நெசவுகள் கைத்தறி நெசவுகள் மேலும் விருத்தி அடைஞ்சதுண்டா, கிராமங்கள் தோறும் விருத்தி அடைஞ்சதுண்டா, கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்காவது ஒரு வேலை வாய்ப்பில் அமையும் என்றது தான் என்னோட நம்பிக்கை. பகுதியிலே இருக்கக்கூடிய மிகவும் பருமனான மிக பழமையான இயந்திரம் ஒன்று இங்கே காட்சியளிக்கின்றது. இந்த இயந்திரம் எதற்காக பயன்படுத்துகின்றீர்கள் என்பது பற்றி சொல்லுங்கள். இது நூலை பாவோடும் ஒரு வேலைக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது ஒரு ஆரம்ப துணி உற்பத்திக்கு ஒரு ஆரம்ப வேலையாக இது பயன்படுகிறது. இது முதல்ல நாங்கள் எடுத்தது 1978 ஆண்டில் இந்த மிஷின் எடுத்து அது தொடர்ந்து 90 ஆண்டு வரை வேலை செய்தது. ஆனால் இப்போ இந்த மிஷின் வேலை செய்யாத ஒரு நிலையில் இருக்குது. காரணம் என்னென்னா, இதுக்கு முதல் இந்த 30 வருட கால நாட்டின் அனர்த்தம் காரணமாக இந்த மிஷின் அதுக்கு பிறகு 90 ஆண்டுக்கு பிறகு நாங்கள் வேலை செய்யலை. மாவட்ட புடவை நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இங்கே வந்து பல்வேறுபட்ட பொருட்கள் விற்பனைக்காக தயார்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அந்த வகையிலே புடவைகள், துவாய்கள், போர்வைகள் என்பன 100 பருத்தியினை பயன்படுத்தி உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். என்ன நேர்களை உங்களுடைய இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினை நாங்கள் இந்த இடத்திலேயே நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோரோடு உங்கள் அன்பின் மயூரி மற்றும் ஜசோதா.